modulus argument. இதுக்கு modulus argumentம் கண்டுபிடிக்கினோம். So, இது வந்து பத்திங்க அப்படினா, நான் x plus iy அப்படின் எடுத்துக்கு போரும். Okay, வா, z equal to x plus iy நிடுத்துக்குட்டா. இதோட polar form என்ன வரும் அப்படினா, r into cos theta plus i sin theta. இதா வந்து பத்திங்க அப்படினா, polar form. இதல x compare பண்ணிங்க அப்படினா, நமக்கு minus root 3 வரும். y compare பண்ணிங்க அப்படினா, i இருக்கிறதுல i இருக்கு, but y இருக்கிறதுல 1. இப்போ நம்ம r கண்டுபிடிச்சிக்கலாம். So, r என்றது நமக்கு தெரியும். Modulus of z, so which is equal to square root x square plus y square, so square root x square na minus root 3 whole square plus y square na 1 square, so இங்க வந்து பதிங்க அப்படினா, square root cancel ஐடும், minus square முடினானு plus ஐடும், so 3 plus 1 வரும், so இது வந்து 4, so which is equal to 2, so இப்ப r equal to 2 வந்திருச்சி, okay வா, so next வந்து பதிங்க அப்படினா, நம்ம tan alpha கண்டுபிடிக்கினோம். So tan alpha கண்டுபிடிக்கித்துக்கு formula modulus of y by x. So modulus of y வந்து பத்தினா 1 divided by x வந்து பத்தினா அப்படினா minus root 3. So அப்பு modulusல minus இருந்துச்சினா அது நம்ம plusா மாத்திக்கலாம். அப்பு tan alpha equal to 1 by root 3. So அப்பு tan alpha கண்டுபிடிச்சி. இப்போ tanல எங்க 1 by 3 வரும் அப்படின்டு பாக்கணோம். So அந்த table பாத்திங்க அப்படினா tanல pi by 6, அது வந்து பத்திங்க அப்படினா 1 by root 3, அப்போ tan pi by 6 வருத்தல, alpha வட value வந்து பத்திங்க அப்படினா, alpha equal to pi by 6, so இப்போ நம்ம theta கண்டுபிடிக்கினோம், so theta கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த x value minusல இருக்கு, y value plusல இருக்கு, அதாவது இது இப்படி இருக்கு, minus, plus, x value minus, y value plus, so இப்படி இருந்துச்சினா, x value minus y value plus இது வந்து second quadrant so second quadrantல இருந்துச்சினா theta கண்டுபிடிக்கிறதுக்கு formula pi minus alpha so அது நம்ம இங்க apply பண்ணாம் அப்படினா theta equal to pi minus alpha so which is equal to pi minus alpha வந்து pi by 6 so இங்க 1 எடுத்துக்கோங்க so இங்க LCM எடுத்துக்கினா 6 so 6 pi minus pi so total வந்து பாத்திங்க அப்படினா 5 pi by 6, so theta equal to 5 pi by 6, actually அவங்க வந்து நம்மல polar formula மாத்த சொல்ல, modulus argumentும் கேக்கிறாங்க, so modulus என்றது r தா modulus, argument என்றது theta தா argument, so இதுதா answer.